சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தமிழக அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனம் வீரன் என்ற பெயரில் கடந்த சில நாள்களுக்கு முன்பு புதிய வகை மதுபாட்டிலை அறிமுகம் செய்துள்ளது. தள்ளாட வைக்கும் மதுவுக்கு வீரன் என்ற பெயர் வைத்துள்ளது தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் இருப்பதாகவும், தமிழக அரசு உடனடியாக வீரன் என்ற பெயரில் விற்பனை செய்யப்படும் மதுவை தடை செய்ய வேண்டும் என்றும் சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் வீரன் பொல்லான் பேரவை அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சமூக நீதி மக்கள் கட்சியின் தலைவர் வடிவேல் ராமன், தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அதிக அளவில் வீரன் என்ற பெயரை பயன்படுத்துகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களான ஒண்டி வீரன், மாவீரன், பொல்லான் போன்றவர்களின் பெயரில் வீரன் என்ற அடையாளம் உள்ளது. சிறப்பான இடத்தில் பயன்படுத்த வேண்டிய வீரன் என்ற பெயரை மதுவுக்கு சூட்டியுள்ளது பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.